எம்எல்ஏ மற்றும் எம்பி பதவியை வகிப்பவர்கள் வழக்கில் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுகின்றனர் அதன்படி எம்பி மற்றும் எம்எல்ஏ பதவியிலிருந்து இதுவரை தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் குறித்து தற்போது பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை முறைகேடு வழக்கில் சிக்கிய காங்கிரஸ் எம்பி ரஷீத் மசூதிற்கு டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது இதையடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் கடந்த பதிமூன்றாம் ஆண்டு கால்நடை தீவன வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் ஜனதா தள கட்சி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் எம்பி பதவியை இழந்தார் அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது சுடுகாட்டு கூரைகள் அமைப்பதில் ஊழல் செய்ததாக செல்வ கணபதி மீது தொடரப்பட்ட வழக்கில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதையடுத்து திமுக மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்தார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சமாஜ்வாதி கட்சி எம்பி ஆசம்கானுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதன் எதிரொலியாக எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் லட்சத்தீவு தொகுதி காங்கிரஸ் எம்பி முகமது ஃபைசர் கடந்த ஜனவரி மாதம் கொலை முயற்சி வழக்கில் சிறைதண்டனை பெற்றார் இதையடுத்து அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் பின்னர் கேரள உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து எம்பி பதவியை அவர் திரும்ப பெற்றார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் உத்தரப்பிரதேசத்தில் மாநில நெடுஞ்சாலை போராட்டத்தின் போது பொதுப்பணித்துறை ஊழியரை வேலை செய்ய விடாமல் தடுத்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முரதாபாத் நீதிமன்றத்தால் சமாஜ்வாதி எம்எல்ஏ அப்துல்லா ஆசாம் சிறை தண்டனை பெற்றார் இதையடுத்து அவர் எம்எல்ஏ பதவியை இழந்தார்